everyone and welcome to Jasmini Creative Beauty World. In the video, we will talk about slime. In the video, we will talk about slime. Please like, share, comment, subscribe, and subscribe. Click the bell icon. First, we will add Fefi gum. உங்களுக்கு எவ்வளோ ஸ்லைம் வேணுமோ அவ்வளோ அவ்வளோ கம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்லைம் வேணும்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளூ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முகி லிக்விட் டிட்டர்ஜென்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா முகி லிக்விட் டிட்டர்ஜென்ட் இப்போ ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். என்னடா இப்போ ஃபெஃபிகோம் பாட்டிலில் போய் ஆட் பண்ணுறா பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா முகி லிக்விட் டிட்டர்ஜென்ட்டை இந்த ஃபெஃபிகோம் பாட்டிலுக்குள்ளே ஊற்றி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். ஊற்றும் போது ஒரு மாதிரி ஸ்லைம் கன்டென்சி வர மாதிரி தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண பண்ண தான் அந்த முகி லிக்விட் டிட்டர்ஜென்ட் எல்லா ஸ்லைமும் ஸ்ப்ரெட் ஆகி மஸ் ஸ்லைம் கன்டென்சி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. ரொம்ப ஆட் பண்ண ஒரு மாதிரி ஆயிரும். இதில் நீங்கள் தண்ணி மூட்டை ஆட் பண்ணவே கூடாது. அப்படி தண்ணி ஆட் பண்ணால் ஒரு மாதிரி ஃபோம் மாதிரி ஆயிரும். அதனால ஸ்லைமே வேஸ்ட் ஆயிரும். அதனால தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணாமல் தண்ணி ஆட் பண்ணால் இந்த மாதிரி தான் ஆகும். அதனால தண்ணி ஆட் பண்ணாமல் தான் நம்ம செய்யணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைம் கன்டென்சி வருது. மிக்ஸ் நல்லா பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போன சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஃபெவிகம்ல ஏரியல் டிட்டர்ஜென்ட் பவுடர் சால்ட் மிக்ஸ் பண்ணி நான் செஞ்சேன். பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே ஒர்க் ஆகலை. ஆனால் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்பப்போ கையில் தொட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னா அது கையில் ஒட்டுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த முகி லிக்விட் டிட்டர்ஜென்ட் இந்த பேக்கிங் பண்ணிட்டே இருங்க. பாருங்க, நம்ம ஸ்லைம் கன்டென்சி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. பாருங்க, நான் ஊற்றி செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பவுலில் பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டல. நிறைய கம் எடுத்தால் நிறைய இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒட்டது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா போதும், கையில் எடுத்து கொஞ்சம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவேன். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கையில் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கையில் ஒட்டும் தான். ஆனால் நீங்கள் கையில் பண்ண ஆரம்பிச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிட்டே வரும். நல்லா விளாடு. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா இது கூட நான் விளாடல. பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணி, பேக்கிங் சோடானா ஜோடா உப்புன்னு சொல்லுவாங்க சோடா தமிழ்ல. ஜோடா உப்புன்னு சொல்லுவாங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணா கையில ஒட்டாது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு குஞ்சு ஆட் பண்ணேன். அடுத்து மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதுவும் சிக்கியாக இருக்குது. கொஞ்சம் சிக்கியாக இருந்துச்சு. கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கையில் ஒட்டலை. இன்னும் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில சுத்தமா ஒட்டவே ஒட்டல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டுது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட கையில ஒட்டவே இல்லை. கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கையில ஒட்டுது.
ஆனா ரொம்ப ஸ்ட்ரெச்சியாலாம் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாசலின் எடுத்துக்கலாம். வாசலின் பார்த்தீங்கன்னா கையில் அப்ளை பண்ணிக்கலாம். கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்லைம் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் சுத்தமாக ஒத்த வேலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் இருக்கமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.